சூரியமூர்த்தி இசைப்பாடு இருக்க அளவுக்கு எனக்கு அவட தைரியம்லாம் கிடையாது. கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பேசலாம், அவங்க மரியாதை கொடுப்பாங்களாம் இல்லையா, அவங்க அதுதான் நம்ம கேட்போம். அவங்க மதிச்சாங்க மதிக்கலாம் நமக்கு. அந்த அதாவது அந்த தயக்கம் குறைஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில தொழிலா இருந்தாலும், ஒரு வேலைக்கு போனாலும், என்ன பண்ணுறாலும், இந்த கல்யாண ஆய்வு ஒரு இடத்துக்கு போனாலும், அப்ப வந்து நம்ம வாழ முடியும், நல்லா முன்னேற முடியும்னா தயக்கம்ங்கிறது போகணும். அப்ப இந்த கலையில இந்த பயிற்சி பெறும் போது தயக்கம் போயிடும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஆடுறது, பத்து பேருக்கு முன்னாடி ஆடுறதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. இப்ப இந்த குழந்தைகள்லாம் இப்ப இருந்து ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம காத்து சொன்ன மாதிரி அவங்க படி போறாங்க, அவங்க பாட்டு வர்றாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஒரே எண்ணம், எல்லாம் நம்ம சொந்தம் தானே அப்படிங்கிற அந்த உணர்வு. இவ்வளவு நேரம் எல்லாரும் குறிப்பா பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி அது மாதிரி பண்ற பெற்றோர்கள், அதே போல சீலகரசன்ல இருந்து இங்க வந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நைட்டே கிளம்புறீங்க, அப்படியே வண்டியில கிளம்புறது. அதாவது எனக்கு உள்ள ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இப்ப வந்து ஒரு 200 கலை குழுக்கள் இருக்காங்க உங்க நாட்டில். யாருமே கமர்ஷியலா பண்றது எல்லாமே வந்து ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கான உடைய பணத்துக்காக இல்லை. அதுதான் அதுல வந்து பாராட்ட வேண்டியது, மகிழ்ச்சி அடைய வேண்டியது. ஆனா தம்பி சுபாஷுக்கும் நம்முடைய பூவை சங்கத்துடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இப்படிப்பட்ட அருமையான ஏற்பாடுகளை செய்து ஒரு உணர்வை தூண்டி இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.